அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த சமயத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கல எனக்கு மற்ற மகிழ்ச்சி. இந்த புதிய நம்பிக்கைகள் அப்படின்ற பயணத்தில் உங்களை தொடர்ந்து சந்திப்பது வந்து ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சிந்தனை, சொல், செயல்கள் அனைத்தும் வந்து நம்மளுடைய நம்பிக்கையை அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுது. அந்த நம்பிக்கைகளை நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம் அப்படின்றது ஒரு அதிசயமான விஷயம். அந்த அதிசயமான விஷயம் வந்து நம்மளால மட்டும் இல்லை, நம்ம பெற்றோர்கள், நம்மளை சுற்றி இருக்க சமூகம், பள்ளிக்கூடம், கல்லூரி, இப்படி பல இடங்கள்ல நமக்கு வந்து நம்பிக்கைகள் நமக்குள்ள விதைக்கப்படுது, நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும். அந்த வகையில புதிய நம்பிக்கைகள் அப்படின்ற இந்த பகுதியில நம்ம நாட்டுல இல்லை இந்த உலகத்துல மக்களுக்காகவும் இல்லை சமூகத்துக்காகவும் இல்லை வந்து மற்ற உயிரினங்களுக்காகவும் இயற்கைக்காகவும் பல்வேறு மக்கள் பல்வேறு வகையில சிறந்த முறையில பங்களிப்பு செய்துட்டே வராங்க. அந்த வகையில அந்த வகையான மக்களை ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அவங்க பெற்ற அனுபவம், அவங்க இந்த வாழ்க்கை பயணத்துல பெற்ற அறிவு, இதை வந்து பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக இந்த முயற்சியை நம்ம துவங்கியிருக்கோம். கண்டிப்பா இந்த புதிய நம்பிக்கைகள் வந்து அனைவருக்கும் நல்ல நம்பிக்கைகளை விதைப்பதற்கு உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில இந்த புதிய நம்பிக்கைகள் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சிந்தனையும் நல்ல ஒரு செயல்களையும் சொல்லையும் கொண்டு வருவதற்கு ஒரு ஆரம்பமான புள்ளியாக அமையும் நம்புறேன். அந்த முக்கியமான முயற்சியில இன்னைக்கு நம்ம திரு மனோஜ் அவர்களை சந்திக்க போறோம். 2010ல வந்து நாங்க ஆரம்பிக்கும் போது, இப்ப நான் வந்து 2010 முன்னாடி பத்தி 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா, நான் சாலரி மாசம் மாசம் சம்பளம் போட்டுருவாங்க, அப்போ வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு வந்த பிறகு ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு வந்து மாசம் மாசம் சம்பளம் அந்த அந்த பிசினஸ் மாடல் கிடையாது, அந்த மாடல் கிடையாது, ஒர்க்கிங் மாடல். ஸோ அதோட மாடல் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ல பொறுத்திருக்கேன், எங்களை பொறுத்திருக்கேன் என்ன சொல்ல பிளான் சொல்லணும்னா, ட்ரைங் டு சால்வ் அ ப்ராப்ளம் தான். ஸோ அந்த ப்ராப்ளம் அதுதான் வந்து சென்டர் ஆஃப் த பிசினஸ் இல்ல சென்டர் ஆஃப் த ஒர்க்கிங் மாடலா இருக்கணும். அந்த ப்ராப்ளம் நம்ம கிளியரா என்டர்பிரினர் ஃபவுண்டர் லீடர் தான் வந்து கரெக்டா டிஃபைன் பண்ணும் அந்த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்றதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பீரியட் இருக்கணும். அது இன்கம் வருதா வரலையா, இப்ப நான் முன்னோர்கள்லாம் நாட்டுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க, அது இன்கம் வந்தாதான் ஃப்ரீடம் வாங்கி கொடுப்பாங்களா, அது ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துதான் சென்டரத்தை வச்சு ஒர்க் பண்ணாங்க. அதுதான் சென்டர் சென்ட்ரிக் ஆச்சு. அப்போ வருமான ஒரு கொஷின் செகண்டரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ அப்ப அது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியம். மக்களுக்காக நான் மக்களுக்கு ஃபார் த பீப்புள் ஆல்ரெடி இயற்கை ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஸ்டேபிளா சஸ்டைனபிளா ஒர்க் பண்றதுதான் முக்கியம். அதுதான் ரூல் நம்பர் ஒன். ஸோ அதுக்கு இன்கம் தேவைன்னு கேட்டா இன்கம் தேவையில்ல தான் உண்மையில. அது வந்து இன்கம் தேவைன்னு ஏமாத்துற வேலை நாமே தீர்வு அதே மாதிரி முக திட்டம் ஸோ நமக்கு ஓகே மக்களே மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் தான் சென்டரா வச்சு. ஸோ இந்த ஹெல்ப் வந்து சென்ட்ரிக்கா இருக்கும் போது அது இயற்கையை ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இயற்கையோட டீலிங்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ், இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பணம் கிடையாது, முக்கியமான கிடையாது. அது வந்து ஒரு பிளெஸிங் மாதிரி இல்ல ஒரு ஆசீர்வாதம் மாதிரி இல்ல ஒரு காத்து வந்து எதுலயுமே ஒரு பணத்தை அடைக்க முடியாது, அக்கௌண்ட் வச்சு அதை ஹைட் பண்ண முடியாது, சுவிஸ் பேங்க்ல மாதிரி. ஸோ அப்ப அப்ப பிசினஸ் மாதிரி டோட்டலா இப்ப வந்து சென்ட்ரிக்கா இப்ப இதுல என்ன பிரச்சனை, மனித குலத்துக்கு தான் வந்து பணம் தேவை. ஸோ அப்போ வந்து இயற்கைக்கு வந்து சென்ட்ரிக்கு வந்து பூமியே சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் கிடையாது, ஈவன் சன்னே சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் கிடையாது. ஸோ அந்த காலச்சக்கரம் இயங்குறது, தர்ம சக்கரம் இயங்குறது, அது இயங்குறது சென்டரா வச்சுதான் நம்ம ஒரு நான் ப்ராஃபிட் பிஸ்னஸே ரன் பண்ணணும். அந்த அந்த சென்டர் ஆஃப் த பிஸ்னஸ்க்கு வந்து பணம் தேவையில்லை. ஆக்சுவலா பணம் கொடுத்தாலும் வந்து நீங்க எவ்வளவுதான் பணம் பிரிண்ட் பண்ணாலும் அது இயற்கை பிரிவில் வந்துச்சுன்னா சன்னு டவுன் ஆயிடுச்சுன்னா உலகம் அழிஞ்சிடும், அவ்வளவுதான் முடிஞ்சது. அது எவ்வளவு பணம் பிரிண்ட் பண்ணியும் என்ன நாசா வச்சு நாசாதான் தே ஹேவ் ஃபுல் கெப்பபிலிட்டிஸ் குடும்பத்தை வந்து கண்ட்ரோல் பண்றோம், இன்ஃபுளுஸ் பண்றோம், ஃபுல் கண்ட்ரோலும் அவன்கிட்ட தான் இருக்கு. நாசா ஐ மீன் யூஎஸ் நாசா இஸ்ரோ எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். அவங்க நினைச்சா வேர்ல்டு பேங்க் வச்சு எவ்வளவு பணம் எல்லாம் பிரிண்ட் பண்ணலாம். இப்ப பில்லியன்ல போயிட்டு இருக்கேன், ட்ரில்லியன் போலாம், ஜில்லியன் வரைக்கும் போலாம். ஆனா சன் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா நீ ஜில்லியன் பிரிண்ட் பண்ண கூட இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப், நெக்ஸ்ட் 1000 இயர்ஸ்க்கு நாங்க அச்சீவ் பண்ண முடியாது அந்த கோலை. ஸோ அது சன்னோட கிராவிட்டி சுத்தி சுத்தி தான் பூமி வருது, நம்ம அதை சென்ட்ரிக்கா வச்சு தான் ஒர்க் பண்ணணும். இது வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, லேர்னிங் பை டூயிங் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்தப்போ தான் புரிஞ்சுது. ஸோ அது வந்து நான் நல்ல விஷயம் நினைக்கிறேன். எனக்கு நமக்கு வந்து மக்களுக்கு நான் பிசினஸ் இருந்தாலும் வி ஹேவ் வி ஆர் கோயிங் டு ப்ரொவைட் சொல்யூஷன் ஃபார் கஸ்டமர்ஸ் அண்ட் யூசர்ஸ் தான்.
அது வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றது வந்து அவன் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதும் இல்ல மந்த்லி மாசம் பே பண்ண காசு வாங்குறது முக்கியம் இல்ல, அவனுக்கு பெர்மனன்ட் லைஃப் டைம் சொல்யூஷன் தரணும், ஒரு சிங்கிள் பேமெண்ட்ல லைஃப் டைம் சொல்யூஷன் தரணும். ஸோ அதுதான் வந்து நாங்க ட்ரை பண்ணோம், அது இயற்கை மூலமா பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து ட்ரை பண்ணோம். அது ஆல்ரெடி வந்து இப்ப நான் வந்து இன்னோவேஷன் மாடல் ஆல்ரெடி உலக மக்கள் 800 கோடி பேர் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி எல்லாருக்கும் நாலேஜ் ஷேரிங் பண்ணி அதை வந்து ஓவரால நம்பர்ஸ் வச்சு இது வந்து எப்படி இது பண்றீங்க, ஓகே சார் பண்றீங்க, இதுக்கு வந்து சக்சஸ் எப்படி இது வந்து எப்படி ஜட்ஜ் பண்றீங்க, இது வந்து பெட்டரா கல்யாணம், வி ஷுட் பி நம்பர் சென்ட்ரிக்கா ஒர்க் பண்ணணும். நம்ம வந்து உலக அமைப்புக்கு ஒர்க் பண்றோம்னு சொல்லலாம், ஆனா அதை நம்பர் வச்சு நம்ம சொன்னாதான் ப்ரூவ் பண்ணணும், இத்தனை இத்தனை உயிர்களை காப்பாத்திருக்கோம், இத்தனை இத்தனை பேருக்கு உதவி இருக்கும், இத்தனை அனாதைகளை காப்பாத்திருக்கோம், குழந்தைகளே கொடுத்துருக்கோம், இத்தனை இத்தனை ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கோம். ஸோ நம்பர் வச்சு பண்ணா கண்டிப்பா நான் ப்ராஃபிட் இண்டஸ்ட்ரியில சக்சீட் பண்ணலாம், நான் ப்ராஃபிட் இண்டஸ்ட்ரியில வருமானம் வராது, அது வந்து ஒரு சைட் பிசினஸ் தான் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க எது பிசினஸ் இப்ப நீங்க ஃபார் ப்ராஃபிட் பிசினஸ்ல பண்ண கூட மந்த்லி மந்த்லி ஆடிட்ஸ் ஆடிட் எல்லாம் பண்ணுவோம், ஆடிட் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் டாக்ஸ் கட்டுறது அதுதான் நம்பர்ஸ் இருக்கு, அந்த நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் நம்ம பெட்ரா காமிச்சிருந்தா எல்லாருமே இதுக்கு வந்துருவாங்க. நான் சிம்பிளா சொல்றேன், ஈஸியா வந்துருவாங்க, யூ கேன் ஈஸிலி கெட் மெஜாரிட்டி சப்போர்ட். ஓகே, சோ நம்ம நம்பர்ஸ் ஓரியண்டடா கொண்டு போறதுல நம்ம லீடர்ஷிப் ஸ்கில்ல காட்டுறோம். நம்ம இப்ப வாரம் நடந்துட்டு இருக்கு யுக்ரைன்ல, உன் எத்தனை நாள் வாட முடியும் யாராவது கரெக்டா எஸ்டிமேஷன் போட்டு அதை நம்ம கரெக்டா கொண்டு போனா வர முடியலாம். ஓகே, சோ நம்பர் சென்ட்ரிக்கா வந்து கொண்டு போ. நம்பர்ஸ்க்கு பிகெஸ்ட் ஃபண்டர் பாத்தீங்கன்னா இயற்கை தான், ஒரு நாளைக்கு 86,000 seconds தருது, 86,000 seconds கிரெடிட்டட். ஓகேவா, சோ இத மாதிரி வச்சு ஒரு செகண்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க யூஸ்ஃபுல்லா பண்ணீங்க அது மாதிரி நம்ம வந்து கொண்டு போறோம், ஈக்குவலா தருது. இதான் மேட்டர், இப்ப நீங்க ஃபார் ப்ராஃபிட் பிசினஸ் அப்படின்னா பணத்தை ஈக்குவலா கொடுக்க முடியாது, ஆனா இயற்கை வந்து எல்லாருக்கும் டைம் ஈக்குவலா தருது. ஸோ மக்களுக்கு நம்ம சமத்துவத்தை விரும்புறவங்களுக்கு வந்து பெஸ்ட் சொல்யூஷன் கரியர் வந்து நான் ப்ராஃபிட் தான், பிகாஸ் இயற்கையில சமத்துவமே இருக்கு, பணத்தை சமத்துவம் இல்ல, இது வரவும் கொண்டு போக முடியாது. இப்ப இந்த விஷயத்தை நீங்க சொல்றப்ப எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆர்வமா இருக்கு, பண்ணணும் எல்லாம் நினைச்சா கூட. இப்ப நீங்க போய் ஒரு 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 எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், நோ புவர்ட்டி அப்படின்னு ஒரு கோல் கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்திருக்கோம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல அப்படின்னா, அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வறுமை இல்லாத நிலைமை ஏற்படுத்துறதுக்கு, அப்புறம் திரும்ப சுத்தி வந்து நம்ம அவங்க வறுமையை போக்குறதுக்கு ஏதோ செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு பினான்சியல் ரெக்யர்மெண்ட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு உருவாக்குறதுக்கு தேவையான, இப்ப வந்து பணம்ன்றது ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்றோம், ஏதோ ஒரு ரெக்யர்மெண்ட் அங்க பினான்சியலா இன்வால்வ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம செய்யறோம். இப்ப இந்த மாதிரி நம்ம செய்ய போறதுக்கு அந்த பணம் தேவைப்படுது. ஓகே, கிடைக்கலாம், அதாவது நீங்க இதை செய்யறதுனால இன்னொருத்தர் யாரும் அதை கொடுக்கலாம், அது மூலமா அது நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்ட கூட. ஆனா இந்த கான்பிடன்ட் வந்து எப்படி ஒரு சோசியலா ஒர்க்குக்கு இல்ல வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டான ஒர்க்குக்கு வர்றதுக்கு எப்படி வந்து கான்பிடன்ட் ஒரு உங்களுக்கு எப்படி கொடுத்துச்சு, எது கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். இப்ப நீங்க இயற்கையை சொல்லிட்டீங்க, இருந்தாலும் வந்து அதை தாண்டி இன்னைக்கு உங்களுக்கே ஒரு ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு நம்ம வந்து உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொருள் செலவு இருக்கு, உணவு வாங்குறது இதுல இருக்கு ஒரு பொருள் செலவு இருக்கு. அது வந்து எப்படி அது வந்து உங்கள் உறவுகள் சப்போர்ட்டா இல்ல யாரோ உங்களுக்கு தெரிந்தவங்க இல்ல இந்த செயல் நீங்க செய்யறது உண்மையிலேயே நாட்டுக்கு இல்ல உலகத்துக்கு தேவையானது அதனால நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற வர்றதா இல்ல எப்படி வந்து உங்களுக்கு இந்த ஒரு சின்ன எடுத்துக்கலாம், வெளியே இருக்க யாரையும் நம்ம சொல்ல தேவையில்ல, நம்மளுடைய ஒரு தனி மனிதனாவே வச்சுக்கோ, நான் இதை செய்யறேன் எப்படி அப்படின்னு. இப்ப நான் எனக்கு என்னோட எடுத்துக்காட்டு நான் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு இதை செய்ய போறதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான ஒரு பினான்சியலா எனக்கு ஒரு மாதத்துக்கு என்ன செலவழியுமோ அதுக்கான காசு கிடைக்கிற அளவுக்கு ஒரு நீங்க சொன்ன மாதிரி பேங்க்ல போட்டு அதுல இருந்து வர்ற அமௌண்ட் எடுத்து நான் வந்து அதை செலவு பண்ணிக்கிட்டு நான் அதுக்கப்புறம் இதை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரு நேரடியா எதுவுமே பேக்கப் சப்போர்ட் எதுவுமே இல்லாம ஒருத்தவங்க சோசியலா ஒரு இதுக்குள்ள பண்ண வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன வகையான ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும், அவங்களுக்கு அதுக்குள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்போ இல்ல விருப்பமோ இருந்தா கூட அதை செய்வாங்களா முக்கியமான விஷயம். சஸ்டைனபிளா பண்றதுதான் கோல், பட் சஸ்டைனபிலிட்டிக்கு ப்ராஃபிட்டபிளா பண்ணாதான் சஸ்டைனபிளா பண்ண முடியும், ஐ மீன் மெஜாரிட்டி கேசஸ் நாட் ஓகேங்களா. சோ அப்ப ப்ராஃபிட்டபிளா எப்படி பண்றதுன்னு மக்கள் யோசிப்பாங்க. இதே நான் சொல்ற மாதிரி நம்பர்ஸ் வச்சு டீல் பண்ணுங்க. இப்ப என்னோட கேஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நான் வந்து நாங்க வந்து இப்ப என்டர்பிரினர்ஷிப் ஆரம்பிச்சது வந்து 31st May 2010 அன்னைக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் டொமைன் ரிஜிஸ்டர் பண்ண people.org. ஓகே, சோ அப்ப ரிஜிஸ்டர் பண்ண டேட் வந்து பாத்தீங்கன்னா மெமோரியல்ஸ் டே, அமெரிக்கா தியாகிகள் தினம், அமெரிக்கா தியாகிகள் தினம் அது. ஓகே ஓகேங்களா. சோ அது வந்து நான் வந்து அப்படிதான் கனெக்ட் பண்ணுவேன், நம்ம ஆரம்பிச்சுமே ஆரம்பிச்சு கரெக்டா இல்லையா கரெக்டான யோசிப்பேன்.
இப்ப உலக மக்கள்ல இன்னைக்கு 800 கோடி பேர் இருக்காங்க. 800 கோடி பேர் தான் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணலாம் கூட, நம்ம ஃபண்ட் பண்ணலாம் கூட, இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் இருந்து 800 கோடிக்கு மேல அதிகமா இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நமக்கு நிறைய இன்ஸ்டியூஷன் கட்டிச்சிருக்காங்க. சோ நான் அப்படி பாப்பேன், இன்னைக்கு இவங்க சப்போர்ட் பண்ணலன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ண வருத்தப்படுறீங்களே, இதுக்கு முன்னாடி இத்தனை பேர் கட்டி வச்சிருக்காங்களே அதோட அதிகமா. அப்ப அதெல்லாம் வந்து சப்போர்ட் இல்லையா? நிதினா வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா வெறும் அந்த கேஷா மட்டும் பார்க்கக்கூடாது. எனி டைப் ஆஃப் நிதி, ஐ மீன் உதவி நிதி தான். இப்ப பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், பயமா இருக்கலாம், இல்ல ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். இது நீங்க வந்து டோட்டலா இப்படிதான் நீங்க பாக்கணும். ஓகேங்களா? இப்ப எங்க பிசினஸ் பாத்தீங்கன்னா வெப்சைட்டே கிடையாது, அது வந்து பெரிய டிராபேக் தான். அது ப்ராஃபிட்டபிள் பண்ணனாலதான், பட் வெப்சைட் இல்லாதனால வந்து டவுன் ஆயிராது. கூகுள் தான் ஓகேங்களா, மக்களுக்குள்ளே வந்து அவங்க நான் வெப்சைட்ல ஹோஸ்ட் பண்றத விட மக்களுக்குள்ளே அவங்க மனசுக்குள்ள ஹோஸ்ட் பண்ணிக்கணும் உலகமேதிய. ஓகே, அதுதான் வந்து உலகமேதிய பிக்கஸ்ட் சக்சஸ். வெறும் நான் வெப்சைட்ல வச்சுட்டு சர்வர்ல மட்டும் நான் சர்வரை நம்பி வச்சுட்டு உலக மக்கள் எல்லாம் வந்து ஒரு அன்பு இல்லாம தெரிஞ்சுட்டுதான் வச்சுங்களேன், அது உலகம் ஒர்க் அவுட் ஆகாது. உலக மக்களுக்குள்ள அன்பு பொங்கியும் வந்து அவங்க வேலை செஞ்சாங்க, சர்வரே தேவையில்ல, வெப்சைட்டே தேவையில்ல. முன்னாடி அது எதுவுமே இல்லாம தான் பண்ணிருக்காங்க எத்தனைதோ. எனக்கு அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்க இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில எல்லாருமே இதை நம்புறாங்க. இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணீங்க. இன்னைக்கு இருக்க எல்லாருமே அதை நம்புறாங்க, நம்ம வந்து இது மாதிரி இது இதெல்லாம் இருந்தா தான் நம்ம செய்ய முடியும். அதாவது இணையத்துல எல்லாத்துலயும் நம்ம இருக்கணும், எல்லா சோசியல் மீடியாவிலயும் இருக்கணும், அப்பதான் வந்து நம்ம எதுவுமே ரீச் ஆகவே முடியும் மக்களை அப்படின்னு நம்புறாங்க. அப்ப எனக்கு உடனே ஒரு கேள்வி வரும், அப்ப வந்து அந்த காலத்துல வந்து நம்ம நாட்டுல காந்தியோ இல்ல மற்ற தலைவர்களோ இல்ல வந்து ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னா எப்படி மொத்தமா இந்தியா முழுவதும் உடனே ஒன்று கூடி போராட்டங்கள் நடத்தினாங்க வச்சாங்க? அப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியா எதுவுமே கிடையாது, எப்படி பண்ணாங்க? அப்ப எப்படி வந்து மக்களை ஒன்றிணைச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இப்ப நீங்க சொல்றப்ப அதை நான் யோசிக்கிறேன், அந்த பாயிண்ட் கரெக்டா பண்ண முடியுது. ஆனாலும் என்னோட கேள்வி திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி எங்க வரும் அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய சவால். இப்ப தினசரி அவன் வந்து 3 வேளையும் சாப்பிடணும், இல்ல 2 வேளையாவது குறைஞ்ச பட்சம் சாப்பிடணும், இல்ல 1 வேளையாவது குறைஞ்ச பட்சம் சாப்பிடணும் அப்படின்னா அவன் வந்து ஒரு பொருளாதார இது இல்லாம எதுவுமே செய்ய முடியாது, வைக்க முடியாது. நான் என்னோட கேஸ் சொன்னேன், நான் ஒரு பேக்கப் இருக்கு அதை செய்யறேன். சோ அந்த மாதிரி சவால்கள்லாம் இருக்கிறப்ப பெரும்பாலானவங்க அதுக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஒழிய, இந்த இதுக்கு வந்து சோசியல் இதுக்கு முக்கியத்துவம் தர்றது வந்து 2வது கட்டமானது ஆயிடுது. ஓகே, ரெண்டாவது கட்டமா இல்ல, அது அவங்களோட அதை கருத்துலயே அவங்க எடுத்துக்கிறதே இல்ல. அப்ப இது வந்து ஏற்கனவே சோசியலா ஒர்க் பண்றவங்க இல்ல வந்து சமூக நலத்துக்காக ஏதாவது பங்களிப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்க மேல அதிகபட்ச ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறாங்க. ஒருத்தர் ஒரு வேலைய ஒருத்தர் செய்யறதுக்கும் அதே இது வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஒன்னா செய்யறதுக்கும் டக்குன்னு வேகமா முடிச்சிருவாங்க அப்படின்னு. இப்ப நீங்க நண்பர் நிறைய பேர் சேர்ந்து செய்யறதுனால நிறைய பேருக்கு உதவ முடியுதுன்னா உதவுறீங்க, எல்லாம் செய்ய முடியுது. சோ அந்த இடத்துல இப்ப நான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு இயற்கையை நம்ம சொல்றப்ப, இன்னொரு சைடு நம்மளுடைய தினசரி வாழ்க்கை பாத்தீங்கன்னா மணியை டிபெண்ட் பண்ணி தான் எல்லா ஆக்டிவிட்டியுமே இருக்கு. ஓகே, சோ அதுக்கு முக்கியத்துவம் தராத மனநிலையில நம்ம இருக்கலாம், ஆனா அது தேவைப்படுது ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு வைக்கிறதுக்கு. இல்ல இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்ல இதுல நேரலையில நம்ம பாக்குறோம் அப்படின்னா கூட இந்த இதுக்கு தேவையான இன்டர்நெட் காஸ்ட் எல்லாமே அதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கு. உயிரினங்கள் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு எப்படி இயற்கை செயல்படுதோ அந்த மன ஓட்டத்தோட செயல்படுற ஒரு மனப்பான்மையை கொண்டு வந்துட்டு பணம் இது போன்ற விஷயங்களுக்கு வந்து நம்ம அதிக முக்கியத்துவம், அதாவது அது வந்து நம்ம நல்லபடியா செயல்படுறதுக்கு உதவக்கூடிய ஒரு காரணியா வச்சுக்கிட்டு அதை முக்கியத்துவம் அதை மையமா வச்சு செயல்படக்கூடாது அப்படின்ற கண்ணோட்டத்துல நீங்க செயல்படுறீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களோட பேசினதுல இருந்து எனக்கு அது புரியுது. சோ இப்ப நீங்க சவால்கள், அதாவது என்னை பொறுத்தளவு நீங்க வந்து சந்திச்ச சவால்கள் எல்லாம் சவாலா எடுத்துக்கல, ஓகே அதெல்லாம் இருக்கும் நம்ம பார்த்து முன்னே வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டீங்க. இப்ப இதே மனநிலை எல்லாருக்கும் இருக்காது சரிங்களா? அப்படின்ற நிலைமையில அவங்களுக்கு நீங்க ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன விதமான கருத்துக்கள் சொல்லுவீங்க? ஒரு 3 விஷயம் 4 விஷயம் சொல்லணும். இது வந்து நீங்க கண்டிப்பா அதாவது சமூகத்துக்காக நன்மை செய்யணும், இல்ல இருக்க உயிரினங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்யணும், ஒரு சமத்துவத்தோட ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சு வர்றீங்கன்னா அப்படி வரக்கூடிய நண்பர்களுக்கு இல்ல உறவினர்களுக்கு இல்ல இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் நீங்க சொல்லக்கூடிய ஒரு 3, 4 அல்லது 5 விஷயங்கள் என்னவா இருக்கு? என்னென்ன விஷயங்கள் அவங்க மைண்ட்ல வச்சுட்டு வரணும், இல்ல எந்த எந்த என்ன ஓட்டத்தோட அவங்க வந்தாங்கன்னா அது உதவிகரமா இருக்கும் அவங்க இதை செயல்படுத்துறதுக்கு, மன சோர்வடையாம செயல்படுவதற்கு எது உதவிகரமா இருக்கும் உங்ககிட்ட கேட்க.
ஓகே. இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைஃப்ல வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப் மீனிங் ஆஃப் லைஃப் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எனக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒன்னால ஆச்சு. ஐ மீன் நான் வந்து 2007 பில்கேட்ஸோட ஹார்வர்ட் கமெண்ட்ஸ்மெண்ட்ஸ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி யூஎஸ்ல இந்தியாவில் ஐஐடி மாதிரி பெருசு அதோட ஸ்பீச் வந்து ஒரு கிராஜுவேஷன் ஸ்பீச் கேட்டேன். அப்போதான் வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப் பத்தி ஒரு ஸ்பீச் கேட்டேன். அப்போ வந்து ஒரு ஹியூமனிட்டிக்கு ஒர்க் பண்ணணும்னு சொன்னாரு. அதான் மெயின் தீமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பர்பஸ் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனி ஒர்க் பண்ணிருந்தாங்க. என்னோட அவங்க எல்லாம் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் இன்ஸ்பிரேட் கப்பு இருக்கும் அவங்க நிறைய சம்பளம் அமைச்சர் அந்த மாதிரி இருக்கும். அவர் அது மாதிரி அது பார்த்து புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேக்ஸிமே ஹியூமனிட்டி ஃபர்ஸ்டா ஒர்க் பண்ணணும். ஐ மீன் மணி ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணாது. ஹியூமனிட்டினா மனிதம் தமிழ்ல சொல்றது. மனிதன் ஃபர்ஸ்டா ஒர்க் பண்ண எவ்வளவு சம்பளம் வாங்குறது முக்கியம் இல்லை. அந்த மாதிரி எனக்கு உணர முடிஞ்சுது. அது மாதிரி மக்களுக்கு நம்ம எல்லாரும் உணரணும்னு சொல்லலை. நம்ம உணர்த்தணும் சொல்றேன். இப்ப நீங்களே போய் உணருங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க நம்ம உணர்த்துறதுக்கு மேக்சிமம் எஃபர்ட் போடணும். நாமே நாம தான் தீர்வு அதுக்கு. மக்கள் வந்து மனமாற்றம் மக்கள் வெயிட் பண்ணிட்டு கூடாது. மக்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கிற மாதிரி பண்றவங்க நம்ம என்விரான்மெண்ட் பண்ணா இது இது நான் சொல்லல. நம்ம முன்னோர்கள் அதுதான் கோயில் கட் பண்ணாங்க. நிறைய கோயில் கட்டிச்சாங்க. திரு திரு கோயில் கட்டினாங்க. அப்ப எங்க போனா மக்களுக்கு ஒரு கோயில் பக்தி ஒரு ஃப்ரெண்டு ஒரு கோயில் சாமி ஃப்ரெண்ட் ஒன்று இருக்காரு. என்னைக்குமே துணா இருக்காரு. நீ கவலைப்படாத சொல்ற அளவுக்கு பண்ணாங்க. அவங்க நம்மளோட நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அப்படியே காப்பி அடிச்சு பண்ணாலே போதும். புதுசா ஒர்க் பண்ண தேவை. சூப்பர். காப்பி பேஸ்ட் இன்னோவேஷனே தேவையில்லை. இன்னோவேஷன் தான் சக்சஸ் சொல்லுவாங்க. இன்னோவேஷன் தேவையில்லை. ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ஒரு அன்பு இருந்தா இது எப்படி பாத்தீங்கன்னா டோட்டலா சிம்பிளா சொல்ல ஒரு அன்பு இருந்தா போதும். மனிதம் அன்பு ரெண்டு ஒன்று ஆல்மோஸ்ட் ஒன்று கூட கோமாளி படத்துல கடைசி சாங் அந்த படம் தான் அன்பு ஒன்றே தீர்வாக சொல்லுவாங்க. உண்மைதான் அது. நீங்க என்ன பிரச்சனைலாம் சொல்லுங்க அது அன்பை வச்சு நம்ம தீர்க்க முடியும். மெஜாரிட்டி பாயிண்ட் இப்ப நீங்க சொன்னீங்க. ஐ மீன் அது முக்கியமான பாயிண்ட் தான். நான் பணம் அது எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்க. நான் வீடியோ பாத்தீங்கன்னா மனோஜ் எஃப்ஜி ஜிஸ்னு போட்டுருக்கு. அந்த எஃப்ஜி ஜிஸ் எங்க ஸ்டார்ட் அப் பேரு. அது வந்து அது எஃப்ஜி ஜிஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் சொல்லிக்க விரும்புறேன். எஃப்ஜி என்னன்னா அது வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் எவ்வளவு முக்கியம் தெரியும். வாழ்க்கையில ஃபுல்ல ஊடுருவு இது கவர்மெண்ட். ஓகே. இந்த இயற்கை கூட அந்த அளவுக்கு வந்து நம்ம கூட கண்ட்ரோல் பண்றது இல்ல. அந்த அளவுக்கு ஒரு பிணைய பிணைய இது ஃப்ரெண்ட்ஷிப் ஐ மீன் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல. கவர்மெண்டோட டூ டீப் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நம்ம டாக்ஸ் வாங்குறாங்க, பண பரிவர்த்தனை பண்றாங்க, பக்கத்து பல போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க. ஆனா மக்களுக்கு கவர்மெண்ட்னா ஒரு டெஃபினேஷன் தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. அதான் வந்து இது காரணம். மக்களுக்கு குறை சொல்லல. எங்களை மாதிரி ஃபுல் டைமா கவர்மெண்ட் சர்வெண்ட் சொல்லிட்டு ஒர்க் பண்ற ஆளுக்கு இன்னும் நாங்க சரியா ஒர்க் பண்ணல. இன்னும் பெட்டரா ஒர்க் பண்ணும். பிகாஸ் கவர்மெண்ட்னா வந்து பேசிக்கா டெஃபினேஷன் ஆஃப் பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா ட்ரெடிஷனலா பாத்தீங்கன்னா மூணு பிரான்ச்சஸ் இருக்கும். எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரின்னு அந்த மூணு பிரான்ச்சஸ் சேர்ந்து தான் கவர்மெண்ட். ஒரு பிரான்ச் கம்மியான கூட பிரைவேட் லிமிடெட் தான். கோஆபரேட்டிவ் தான் கவர்மெண்ட். அந்த மூணு அது அப்படி பார்த்தா மூணு மெட்ரிக்ஸ் வருவோம். மூணு மெட்ரிக் சொல்லுவோம். அந்த மூணு மெட்ரிக் தான் எங்க எஃப்ஜிஜி எம்சன். அது மூணு மெட்ரிக், மூணு ஐடியா. அந்த மூணு ஐடியாவோட கொலாபரேஷன் அது. ஸோ இந்த மூணு ஐடியால ஒரு ரெண்டு ஐடியா இருந்தா இருந்தாலே அது கவர்மெண்ட் சொல்லலாம். இப்ப ஒரு சமயம் சட்டசபை ஒர்க் ஆகலாம், நீதித்துறை நல்லா ஒர்க் ஆகும், எக்ஸிகூட்டிவ் நல்லா ஒர்க் ஆகும். ஒருத்தர் இது ஃபெயில் ஆச்சுன்னா அது ஃபெயில் ஆகும். ஒரு குட் கவர்னன்ஸ் சொல்லலாம். அது மாதிரி இப்ப அன்றாட தேவைக்கு நான் பணம் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மெஜாரிட்டி என்ன முக்கியம் நீங்க பாருங்க. இப்ப எம்யூசி நாங்க சொல்லுவோம். எம்யூசினா மல்டி யூனிவர்ஸ்னு சொல்லுவோம். மல்டிவர்ஸ் சொல்லுவோம். த்ரீ மார்வல் படத்துல பாத்துட்டு மார்வல் அவெஞ்சர்ஸ் படத்துல மல்டிவர்ஸ் தான் மெயின் கான்செப்ட். மல்டிவர்ஸ்க்கு தான் இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப பேஸ்புக்கே பாத்தீங்கன்னா கம்பெனி பேர் மாத்திட்டாங்க மெட்டாவர்ஸ். மெட்டானா பியாண்ட் அர்த்தம். அதுவும் மல்டிவர்ஸ் மாதிரி தான். மல்டிவர்ஸ்னா பல வருஷ பல முகங்கள் சொல்லலாம். மல்டிவர்ஸ் இன்னொரு பேர் இருக்கு, மெஜாரிட்டி வர்ஸ் இருக்கு. அதுவும் எம்சி தான். சோ மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கா. ஒரு நாளைக்கு காலையில எம்சில இருந்து நைட்டு படகு வரைக்கும் மனிதனுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் எம்சின்னு காலையில காத்து தேவை, நல்ல சூரியன் வரணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடணும், வேலைக்கு போகணும். இது மாதிரி ஒரு பல தேவைகள் இருக்கு. பல தேவைகளை மெஜாரிட்டி தேவை கிடைக்கணும். அதுதான் ரியல் சக்சஸ். அதுல அது மெஜாரிட்டி தேவைக்கு வந்து இயற்கை சப்போர்ட் தான் நமக்கு தேவை. பண சப்போர்ட் தேவையில்லை. அதெல்லாம் சூரிய எனக்கு பிகாஸ் இன்னைக்கு இன்னைக்கு வந்து கிரேட்டா தெரியும் உங்களுக்கு. கிரேட்டா தன்பக்கம் ஒருத்தர் இருக்கான், சின்ன வயசு போராளி, இயற்கை போராளி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூ வில் டை ஆஃப் ஓல்ட் ஏஜ் பட் வி வில் டை ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். நீங்க வயசாக இறப்பீங்க, நாங்க கிளைமேட் சேஞ்ச் இறக்க போறோம்னு சொல்றாங்க. சின்ன சின்ன பசங்க நம்மளோட அறிவா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது கிளைமேட் சேஞ்சால உலகமே 30 வருஷம் இருக்க போறது இல்ல. நீங்க பணம் பிரிண்ட் பண்றாலும் உலகம் 30 வருஷம் தாண்ட போறது இல்ல. எப்படின்னாலும் கிளைமேட் சேஞ்ச் ஓவர் பிரிண்ட் பண்ணாதான் உலகம் தாண்ட போகுது. கண்டிப்பா. இப்ப நம்ம வம்சத்தையே அழிச்சுட்டு இவங்க பணம் பிரிண்ட் பண்றதுல பணம் தேவை அப்படிப்பட்ட தவணவே தேவையில்லை. அப்போ பணம் வந்து இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திராவிடன் கொண்டு வந்துட்டு அதெல்லாம் வடக்கன் வடக்கன் சொல்றாங்களே. ஆனா பணத்தை வந்து பணமா வடக்கன் தானே. பணம் மும்பைல பிரிண்ட் பண்றாங்க, அதை வடக்கன் ஒதுக்கி சொல்லுங்க. தில்லுந்தா பண்றேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் மும்பை கண்ட்ரோல் தான் இருக்கு. ரூலிங் படி கண்ட்ரோல் தான் இருக்கு. மக்கள் கண்ட்ரோல் இருக்கிறதா மக்களுக்கான ஆட்சி. ஐ மீன் அப்பதான் இயற்கை இருக்கு. எனக்கு கீழே பூமி இருக்கு, பாத்துக்கங்க, சாத்துக்குங்க. அதை எம்பி நான் ஒர்க் பண்ணலாம். எவனா ஒருத்தன் வேர்ல்டு பேங்க்ல அங்க இருந்து பிரிண்ட் பண்ணுவான் பணத்தை, அதை வச்சு ஒர்க் பண்ணா அதுக்கு நமக்கு நிரந்தரம் கிடையாது. என்னைக்குமே நமக்கு நிரந்தரம் உலக மக்களுக்கு தேவை நல்ல உறவு தான்.
ஒரு வாழ்க்கை துணை, ஒரு வழித்துணை, வழித்துணை இல்லையா? ஓகேவா? அது வந்து நிரந்தரமா அவங்க பூமி இருக்கும் போது எதுக்கு அது செகண்டரியா வச்சுக்கலாம், அதை பிரைமரியா கூடாது. வீட்டுல பொண்டாட்டி இருக்கும்போது ரெண்டாவது பொண்டாட்டி கூட்டு வந்து வச்சு மாதிரிதான் இருக்கு, பணத்தை கொண்டு வந்து வைக்கிறது. சோ மனிதனுடைய கண்டுபிடிப்புல இது ஒரு பெரிய சவாலான விஷயமா மனம், அதாவது பணம் வந்து முக்கியத்துவம் எடுத்துருச்சுன்னு நீங்க சொல்ல வரீங்க, கரெக்டா? சோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற கருத்து தான். மெஜாரிட்டிக்கு மெஜாரிட்டி எல்லாருமே காப்பாற்ற முடியாது, முடிஞ்சளவு மேக்ஸிமம் காப்பாற்ற ட்ரை பண்ணும், அதுதான் ட்ரை சொல்றேன் நான். ஓகே, each one help one, each one teach one. மதரஸ் சொன்னதுதான், ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணுங்க, அது போதுங்க. அந்த ஒண்ணு ரெண்டு பேரா பண்ண பெட்டர் தான், நம்ம நான் நம்பர்ஸ் வச்சு ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணணும். அதான் சயின்டிபிக் அப்ரோச், சயின்ஸ் ஃபிக்ஷன் கூட சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் அப் போகணும். ஸோ நிறைய பேருக்கு மெஜாரிட்டியா பண்ணணும், அதுதான் மல்டிவர்ஸ் நாங்க சொல்லுவோம். இப்போ எங்களை டைட்டில் கேரக்டர் பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் தான், மல்டிவர்ஸ் சென்ட்ரிக்காக தான் ஒர்க் பண்றோம். மல்டிவர்ஸ் இயற்கையோட ஃபுல் பவர் அவங்க தான் கிடைக்கும். அதுதான் ஐ மீன் இயற்கைக்கு இன்னொரு பேர், இப்போ இயற்கைனா அதுக்கு மக்களுக்கு இயற்கைனா பூமி மட்டும் தான் இயற்கை நினைக்கிறாங்க. பூமியோட சூரியன் வந்து 1.5 லட்சம் மடங்கு பெருசு, அப்படி இருக்கும்போது பூமி சென்ட்ரிக்கா வைக்க முடியாது. குறைஞ்சபட்சம் இயற்கைனா சூரியன் தான் இயற்கையா, குறைஞ்சபட்சம் ஒரு எறும்பு மாதிரி, எறும்பு எவ்வளவு சின்னது அந்த மாதிரி சூரியன், அதுக்கு மேல அப்ப பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கு. சோ மக்களுக்கு இயற்கையான ஒரு கிளீன் அவேர்னஸ் தரணும், அதுதான் மல்டிவர்ஸ் சொல்லுவோம். அந்த அதை பத்தி நம்ம ஒரு நாள் கண்டிப்பா தனியா பேசணும்னு நினைக்கிறேன், தனியா பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சொன்னதுல கடைசி அந்த நான் கேட்ட கேள்விக்கான ஒரு பதில முக்கியமா நான் கவனிச்சு பார்த்தது என்னன்னா, நீங்க அன்பை முன் முதல்நிலையா வைங்க அப்படின்ற ஒரு சொன்னீங்க. அதே போல வந்து அரசு அதை பத்தியான மக்களுடைய கண்ணோட்டமும் கொஞ்சம் மாறணும் அப்படின்னு, மக்கள் வந்து மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொன்னு வந்து மக்கள் மாறல அப்படின்னு வருத்தப்படுறத விட அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தொடர்ந்து நம்ம உழைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத அருமையா நீங்க சொன்னீங்க. அப்ப இந்த இதுக்குள்ள வர்றவங்களுக்கு ஒரு மனநிலை அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு அடிப்படையில ஒரு அன்பு, இந்த இயற்கையை பற்றியான புரிதல் அது வந்து இருக்குன்னா, அவங்க வந்து கண்டிப்பா ஒரு சோசியல் தன்னார்வலரா வந்து செயல்படுறதுக்கான ஒரு அடிப்படை தகுதினா அது உங்களுக்கு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அதை ஃபர்ஸ்ட் பாக்குறோம். மேலும் வந்து ஒரு வாழ்க்கைக்கான லட்சியம், உங்க வாழ்க்கையுடைய உண்மையிலே லட்சியம் என்னன்றதை நீங்க தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா அது ரொம்ப உதவிகரமா இருக்கும்ன்ற சொன்னீங்க. உண்மையிலே இந்த 4-5 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அன்பு, அதே மாதிரி உங்க வாழ்க்கை லட்சியத்தை நீங்க தேடி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி மக்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு அவங்களை குறை சொல்லாம அவங்க வந்து அந்த இதுக்குள்ள விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு நம்ம எந்த அளவு முயற்சி பண்ணணும், அதே மாதிரி பணத்தை மையமா வச்சு வாழ்க்கையை இயக்காம இயற்கை அன்பை மையமா வச்சு வாழ்க்கையை இயக்கணும். மேலும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அரசு அப்படின்றது கூட நம்ம எவ்வளவு தூரம் ஒன்று கொண்டு பின்னி பிணைந்து இருக்கோம் அப்படின்ற தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அரச பத்திய ஒரு தெளிவான சிந்தனையோடத்தோட நம்ம மக்கள் எல்லாம் செயல்படணும் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னீங்க. இது உண்மையிலே இந்த 5 விஷயத்தையும் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இல்ல, இந்த விஷயங்கள் அதாவது சுற்றுச்சூழல் அல்லது இயற்கை மக்கள் சார்பாக அல்லது பொது நலத்துக்காக செயல்படணும் வர்றவங்களுக்கு இந்த 5 விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்து மிகவும் வித்தியாசமான கோணங்கள், வித்தியாசமான சிந்தனைகள், வித்தியாசமான முறைகள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாக்குறது, அதெல்லாம் நீங்க சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமா எஃப்டிஜி எஃப்யூசி இதை வந்து நம்ம வந்து ஒரு நாள் தனியா உட்காந்து பேசலாம், ஏன்னா அது பெரிய டாபிக் எனக்கு தெரியும், அதனாலதான் இன்னைக்கு அதை டச் பண்ணவே இல்லை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே மக்களுக்கு வந்து ஒரு டைம் வேணும். நீங்க ஒவ்வொரு இப்ப அரசை பத்தி சொல்றப்ப இந்த 3 வெட்டிகளை பத்தி சொல்லிட்டு அப்படி சொல்றப்பயும் நிறைய பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும், நிறைய பேர்ட்ட கேட்போம் எதுக்கு நீங்க ஓட்டு போட்டு அனுப்புறீங்கன்னு, அந்த ஒரு கேள்வி கேட்டாலே ஷாக் ஆயிடுவாங்க. சோ அதனால இது ஒரு பெரிய டாபிக், நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா உங்ககிட்ட நேரலையில வந்து முக்கியமா நீங்க தேர்தல் சமயத்துல போட்ட வீடியோக்கள்லாம் எனக்கு ஆபத்துல இருக்கு, சோ அதெல்லாம் பார்த்துட்டு இதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம். இன்னைக்கு உங்களோட நேரம் இன்னைக்கு வந்து இந்த புதிய நம்பிக்கைகள் பகுதிகளை கலந்துக்கிறதுக்கு மிக்க என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்றேன். கண்டிப்பா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். மிக முக்கியமாக இளைஞர்களா இருக்கிற காலகட்டத்திலேயும் நீங்க வந்து ஒரு பணத்தை மையம் இல்லாமல் ஒரு அன்பை மையமாக வைத்து நாட்டிற்கும் மக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் இவர் சொல்ற மாதிரி பூமி மட்டும் இல்ல, பூமியும் தாண்டி சூரியன் இந்த உலக யூனிவர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து திங்க் பண்ணி செயல்படுறதுக்கான ஒரு மனநிலையோட இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற விஷயத்த மனோஜ் நீங்க சொல்லியிருக்காரு. அதை நம்ம அது வந்து இந்த புதிய நம்பிக்கைகளை நம்ம உருவாக்குறதுக்கு அடிப்படையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் இந்த மாதிரி மனிதர்களை சந்திச்சு இந்த காணும் நேர்காணல் காணணும்னு சொன்னதே உங்களால யோசிக்க முடியாது. நம்ம அப்படியே கூடையை மனோஜ் மாதிரி ஆட்கள் இப்படி நடந்து கிராஸ் பண்ணி போவாங்க, அவங்க மண்ணைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு, அவங்களோட சிந்தனைகள் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஓ, நம்ம ஊர்ல இப்படி ஒரு பையன் யோசிக்கிறானா அப்படின்னு சொல்லி இருக்கும். இது மாதிரி உங்க வீட்டு பக்கத்துலயும் ஒருத்தர் இருக்கலாம், உங்க வீட்டுக்குள்ளேயே கூட ஒருத்தர் இருக்கலாம். அதனால நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா
எனக்கு வந்து அறிமுகம் செய்யுங்க. இந்த நான் அதுக்கான தகவல்களை இங்க டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்லயே கொடுத்துருவேன், அதை நீங்க பயன்படுத்திக்கங்க. அதில் நீங்க பதிவு செஞ்சுட்டா போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கூப்பிட்டு நான் பேசி நேரத்தை ஒதுக்கி நம்ம அதுக்கான நேர்காணல் கண்டு அதை மக்கள்கிட்ட பயந்துக்குவோம். இது வந்து எல்லாமே வந்து நமக்கு என்னன்னா, நம்ம முன்னோர்கள் அவர் சொன்ன மாதிரி முன்னோர்கள் அவ்வளவு விஷயத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அதை காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், கம்ப்யூட்டர் பாடியில இன்னைக்கு இருக்கிறதுல சொன்னா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி இவ்வளவுதான் நம்மளோட வேலை. ஆனா அதை செய்யறதுக்கே நம்ம சங்கடப்படுறோம். அப்படி இல்லாம கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி நம்ம பண்ண பழகிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப உதவிகரமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அழகா அதை எளிமையா எளிமையா சொல்லியிருந்தாரு. அதனால வந்து அந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த அருமையான தருணத்தை நீ வந்து ஒதுக்கிட்டு ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள், சில விஷயங்கள் கொஞ்சம் எல்லாருக்கும் வித்தியாசமா இருக்குன்னா இவ்வளவு அரசாங்கத்தை இப்படி கேள்வி இருக்காரு அப்படி இருக்க அப்படி சொல்றாருன்ற மாதிரி, உங்களுக்கு பணத்தை பத்தி இவ்வளவு இப்படி எல்லாம் கருத்துக்கள் சொல்றாருன்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க அதோடைய தாக்கம். சுனாமி வந்தப்ப அவர் நல்ல எடுத்துக்காட்டு சொன்னார், சுனாமி வந்தப்ப இல்ல நம்ம சென்னையிலேயே வந்து ஃப்ளட் ஆனப்ப ஒரு பூகம்பம் வந்தப்ப இப்ப இவ்வளவு டெக்னாலஜி ஹையா இருக்குன்றப்ப ஒரு நியூசிலாந்து பக்கத்துல ஒரு தீவு அப்படியே முழுவதுமா ரெண்டு வாரம் ஒரு கனெக்டிவிட்டி இல்லாம போனப்ப, இப்படி எல்லா சமயத்திலயும் இல்ல இப்ப இந்த கொரோனா வந்தப்ப கூட என்னென்ன நடந்துச்சுன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை என்ன, இந்த உலகத்துல நம்மளுடைய இருப்பிடம் என்ன, நம்மளுடைய எதுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மனோஜ் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க, இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்டது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. மக்களுக்கு வந்து நம்ம விழிப்புணர்வு மேக்சிமம், அதுக்கு நல்ல முயற்சி, அந்த முயற்சியில என்ன சேர்த்து ரொம்ப நன்றி. சோ தொடர்ந்து கண்டிப்பா முயற்சி எடுத்துருக்கணும். இதை வந்து நம்ம ஒரு டெய்லி ஒரு ஃபுல் டேவா பண்ணணும். நீ கண்டிப்பா நான் நேற்று பேசின போன்ல பேசும்போது சொன்னாரு, டெய்லி நான் ஒரு மீட்டிங் எடுத்து ஒருத்தர மீட் பண்ணி பண்ண போறேன்னு சொன்னாரு. நல்ல விஷயம் தான், நம்ம டெய்லி ஒரு இதை டெய்லி பண்ணணும். பிளஸ் இது ஒரு இதை நம்ம வந்து ஒரு லாங் டைம் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்றதா வந்து டைட்டில் ஆஃப் த அல்டிமேட் கோல் ஆஃப் திஸ் மிஷன், ஐ மீன் இந்த பர்பஸ் ஆஃப் திஸ் ஈவெண்ட் வந்து டு ப்ரொவைட் அ லாங் டைம் சொல்யூஷன் ஃபார் உலக அமைதி, வேர்ல்ட் பீஸ், உலக சமாதானம். ஒரு அழகான வார்த்தை சமாதானம், ஒரு அழகான வார்த்தை. இப்ப என் பேரே தனசேகரன் சொல்லுவோம், தனனாலே தன சமாதானம் வந்துருது, அதில் அந்த பேர் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த சமாதானத்துக்கு முக்கியத்துவம் வச்சுதான் எங்க முன்னோர்கள் எனக்கே பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த முக்கியத்துவத்தை வந்து நம்ம அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனா கூட பரவாயில்ல, அதை மெயின்டைன் பண்ணணும். அட்லீஸ்ட் உலகம் வந்து மெயின்டெனன்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். இது வந்து நான் லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டே சொன்னார், வேர்ல்ட் பீஸ் மெயின்டெனன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஜாப்னு சொன்னார் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் சொன்னதை வந்து ஒவ்வொரு குடும்பமும் ஃபாலோ பண்ணணும். அவர் நல்ல கருத்து சொன்னார். இன்ஃபேக்ட் உலக மத்திய செத்து பண்ணார், ரஷ்யா போனாரு, ஒரு உலக மத்திய ஒரு ஸ்ட்ரீட் சைன் பண்ணாரு, இறந்துட்டாரு ரஷ்யா இப்ப இந்த பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி. ஸோ அது மாதிரி நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்காங்க மக்கள் முன்னோர்கள், அதை நம்ம பார்த்து காப்பி அடிச்சு பேஸ் பண்ணாலே போதும், நம்ம கண்டிப்பா உலக சமாதானம் கொண்டு வர முடியும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. கண்டிப்பா இன்னொரு முறை வந்து நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியேவும் இது வந்து அப்படியே நிப்பாடுறது இல்ல, இது வந்து ஒரு ஆர்கைவ் மாதிரி தான். இப்ப வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நம்ம சந்திச்சு தகவலை சேர்க்கறது வந்து ஒரு ஆர்கைவ் மாதிரி தான். கண்டிப்பா இது இன்னைக்கு இருக்கவங்க, நம்ம சமகாலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க, இதுக்கு அடுத்து வரப்போறவங்களுக்கும் இந்த தகவல்கள் வந்து ஏதோ ஒரு வகையில ஓ அன்னைக்கு அப்படி சிந்திச்சிருக்காங்கப்பா, செயல்படணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்கப்பா, நம்மளும் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பண்ணுறப்ப இருக்கும். இதை வந்து நான் துவங்கி அப்படியே தேனி மாவட்டத்துல இருந்து அப்படியே தமிழ்நாடு இந்தியா அப்புறம் உலகம் முழுவதும் இருக்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு துறையில வெவ்வேறு வகையில சேர்ந்து விலங்கு மக்களுக்கு பங்களிப்பு, இயற்கைக்கு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறவர்கள் இல்லை இயற்கை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம், அப்படி ஒவ்வொருத்தவங்களும் நேர்காணல் கண்டுகிட்டே வரும். தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலையுமே இது வந்துகிட்டே இருக்கும். இந்த முயற்சி வந்து தொடர்ந்து, அதாவது நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், வெவ்வேறு வடிவங்கள் அது வந்துகிட்டே இருக்கும். அது எல்லா வகையிலும் எப்படி சமூகத்துக்கு பங்களிப்பு செய்யுது அப்படின்றதுதான் மிக முக்கியமா இருக்கு. கண்டிப்பா இந்த சமயத்துல நீங்க நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு, புதிய நம்பிக்கைகள் பதிய இப்ப தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள், அது சின்ன விஷயமா கூட உங்களுக்கு தோணலாம், ஆனா அவங்க அந்த நல்ல விஷயத்த சமூகத்துக்காக செய்வதன் மூலமாக இந்த சமூகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு யாரையாவது நீங்க சந்திச்சீங்க அப்படின்னா அவங்களை பற்றிய தகவலை எங்க கூட பயந்துக்க, அதுக்கான தகவல் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல இருக்கு, அதை எடுத்து நீங்க பயந்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு இந்த நேர்காணல் மூலமாக மக்களுக்கு அவங்களுடைய அனுபவம் மற்றும் அறிவை பகிர்வதற்கான முயற்சியை நம்ம தொடர்ந்து செய்யலாம். அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே ஒரு நல்ல நன்மை விளைவிக்கக்கூடியதா அமையுன்ற நம்பிக்கையோட நம்ம இதை தொடர்ந்து செய்வோம். மீண்டும் இன்னொரு முக்கியமாக நம்ம நாட்டுக்கும் மக்களுக்கும் இயற்கைக்கும் இப்படி பல்வேறு வகையில பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்களை சந்தித்து
புதிய நம்பிக்கைகளை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகள் எடுப்போம். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி.